தன்னம்பிக்கை கொண்ட தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்பிக்கை துரோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்பிக்கை துரோகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வேரோடு அறுத்து வீசக்கூடியது. வாழ்வதற்கே தகுதியற்றவன் நாம் என்று எண்ணி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனுக்கு இந்த நம்பிக்கை துரோகமானது அவனுடைய ஆழ்மனதிலே அவனுடைய வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய சிந்தனையை ஊற்றெடுக்க வைக்கக்கூடியது நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இழைத்து விட்டாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளிருந்தும் கோபமும் ஆக்ரோஷமும் விரக்தியும் வெளிப்படும், வாழ்க்கையே துளைத்து விடுவான். இது இயற்கையான ஒன்று. ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் ஒரு அரசாங்கத்தின் மீது வைக்கும் பொழுது அந்த அரசாங்கம் நம்மை ஏமாற்றிவிட்டால் நாம் அந்த இடத்திலே அதை துரோகமாக கருத மாட்டோம். மாறாக என்ன எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய அறியாமை இயலாமையாக எடுத்துக்கொண்டு நாம் அமைதியாகிவிடுவோம். எனவே தான் தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு அதிகமாக இருந்தால் ஒரு அரசாங்கம் நம்மை ஏமாற்றினாலும் நாம் இந்த பூமியில் சுதந்திரமாக வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் அரசாங்கத்தை நம்பியெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாதா, சுதந்திரமாக நல்ல அறிவோடும் ஆற்றலோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழவே முடியாது. தன்னை தானே நம்பினால் மட்டுமே நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இன்னொரு மீது நம்பிக்கை வைத்தால் எப்படி நமக்கு துரோகம் தான் மிஞ்சுமோ அப்படித்தான் இந்த நாட்டிலே வாழும் பொழுது நாம் அரசாங்கத்தை நம்பி வாழ்ந்தால் கட்டாயம் உங்களுக்கு துரோகம் தான் மிஞ்சும். ஏனென்றால் இந்த அரசியல் அமைப்பின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் நமக்கு தன்னம்பிக்கை என்று நான் சொல்கின்றேன். நம்மளது நாடு நம்மளுடைய சரீரம் என்று சொன்னால் அரசமைப்பை நம்புவது, அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்புவது தான் தன்னம்பிக்கை. ஆனால் அரசியலமைப்பின்பால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரதம மந்திரியினுடைய பேச்சை நம்புவதோ, ஒரு குடியரசுத் தலைவருடைய பேச்சை நம்புவதோ, ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நம்புவதோ, ஒரு மாவட்ட ஆட்சியரினுடைய தீர்ப்பை நம்புவதோ, ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய வாக்குறுதியை நம்புவதோ, ஒரு அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய வாக்குறுதியை நம்புவதோ என்பது கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கை துரோகத்தில் தான் கொண்டு போய் நிற்பான். ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் ஆட்சியாளர்களும் நீதித்துறை நீதி அரசர்களும் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அங்கே நீங்கள் போய் நின்றால் உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை தவிர வேற எதுவும் மிஞ்சாது. அப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த அரசாங்கத்தை நம்பி வாழ்வதே பிரயோஜனம் இல்லை, இந்த நாட்டில் வாழ்வதே பிரயோஜனம் இல்லை என்கிற நிலைக்கு வந்து விடுவான். ஆனால் தன்னம்பிக்கையோடு கொண்ட மனிதன் தான், இது நம் நாடு, நம் நாட்டில் நாம் வசிப்பதற்கும் நாம் இருப்பதற்கும் நாம் சுதந்திரமாக சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் நமக்கு உரிமை இருக்கிறது, நமக்கு அடிப்படை கடமைகள் இருக்கிறது, இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சொல்லுகிறது என்கிற நிலைக்கு, தன்னம்பிக்கை என்கிற நிலைக்கு இந்த நாட்டின் மீது தன்னை நம்பிக்கையை வைத்து விட்டால் கட்டாயம் அரசமைப்போ இந்த நாடோ நம்மை ஏமாற்றது. எனவே மக்கள் அனைவரும் மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயம், நீங்கள் எப்பொழுதும் இந்த நாட்டில் யாரையும் நம்பாதீர்கள். இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை தவிர நீங்கள் வேறு எந்த ஒரு தனி மனிதன் மீது நம்பிக்கை வைத்தாலும் கட்டாயம் அது உங்களை ஏமாற்றிவிடும். இதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், மிக முக்கியமான விஷயம். எனவே தான் ஒரு தன்னம்பிக்கை, இன்று ஒவ்வொரு இந்திய குடிமக்களிடமும் தன்னம்பிக்கை இல்லாமல் ஒருவர் இன்னொருவரை சார்ந்தே வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் எப்பொழுதாவது கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் என்கிற பெயரால் அழிக்கப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த அரசும் ஆட்சியும் நீதித்துறையும் மூன்றும் ஒருங்கிணைந்து எப்படி இந்த மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறது என்பதற்கு எனக்கு ஆதாரம் இருக்கிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சியரிலிருந்து, நான் திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறேன், திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து இந்த நம்பிக்கை துரோகத்தை கடந்த ஆண்டு அனுபூதி சமாஜம் சார்பில் நானும் என் மனைவியும் குழந்தைகளும் இதனுடைய நிலை என்னதான் என்பதை ஆராய்ச்சி செய்துவிட வேண்டும் என்று களத்திலே இறங்கி நாங்கள் பெற்ற அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சியர் மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அந்த மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாது. ஒரு அனைத்து மாவட்டத்தினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு சிஆர்ஏ பார்த்தீங்கன்னா, அவர் நாம் மக்களை நம்ப வைத்து ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் என்பது அவருக்கும் தெரியாது.
ஒரு கவர்னர் ஒரு ஆளுநர் நாம் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பது ஆளுநருக்கும் தெரியாது. ஒரு நீதித்துறையில் நீதிபதியாக இருக்கக்கூடியவர் நாம் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பது அவருக்கும் தெரியாது. அப்ப இவர்கள் எல்லாம் இயக்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்னா யாரு? ஒரு மாநிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முதலமைச்சர், நம் நாட்டுக்குன்னு எடுத்தா பிரதம மந்திரி. இந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க யாரு? அரசியல் கட்சியை நிர்வகிக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். இந்த அரசியல் தலைவர்களை நீங்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பார்த்தால் இவர்கள்லாம் வேறு வேற எதிர்த்து எது இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் யோக்கியர்கள் என்று அயோக்கியர்கள் என்றெல்லாம் இல்லை, எல்லாருமே ஒருத்தர் தான். அதுவே மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் கூட நம்ம தமிழக நாட்டில் தேர்தல் வருது இல்லையா, இந்த தேர்தல் வந்து கட்டாயம் ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்க போறது இல்லை, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த தேர்தல் போட்டியிடக்கூடிய திமுகவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் எல்லாருமே மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் தான். இதில் யார் வந்தாலும் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுவார்களே ஒழிய கட்டாயம் மக்களுக்கு நம்பிக்கை செய்ய முடியாது அவர்களால். ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே கூட்டு கலவாணிகள் தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. அதே போல தான் மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி யோக்கியமா பிஜேபி யோக்கியமா யாருமே யோக்கியர்கள் எல்லாமே அயோக்கிய, எல்லாருமே கூட்டு சேர்ந்து கொண்டு தான் நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றம் அப்படித்தான். நாடாளுமன்றம் என்பதே என்னன்னா நாம் அனைத்து வாக்காளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் வாக்களித்து மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்து மக்கள் மன்றத்துக்கு அனுப்புகிறோம். அங்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் அரசியல் நிர்வாகத்துக்கு அனைவரும் தான் பொறுப்பு. ஆனால் மக்களிடம் வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சி சரியில்லை ஆளுங்கட்சி சரியில்லை என்று நம்மளிடம் டிராமா நடத்துவார்கள், நம்மளை நம்ப வைத்து ஏமாற்றுவார்கள். எனவே நம்பிக்கை துரோகம் நிறைந்த ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் மக்கள் அனைவரும் மிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது. தன்னம்பிக்கையோடு மட்டும்தான் நீங்கள் வாழ பழக வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நீங்கள் இந்த நாட்டில் சர்வ சுதந்திரமாக ஆனந்தமாக வாழ முடியும். நம் அரசமைப்பு சட்டம் நமக்கு அதை வழங்கிவிட்டது. எவன் எப்படி கொள்ளையடித்தாலும் எவன் எப்படி ஏமாற்றி பிழைத்தாலும் எவன் எப்படி அயோக்கியதனம் செய்தாலும் குடிமக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கும் சுதந்திரமாக வசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் தன் விரும்பிய கல்வியை கற்பதற்கும் விரும்பிய தொழிலை செய்வதற்கும் விரும்பிய இடத்தில் வசிப்பதற்கும் ஒரு சர்வ சுதந்திரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது. அதையாவது தயவு செய்து நாம் பாதுகாத்து வைத்து மறந்துவிட்டோம் என்று சொன்னால் இந்த சுதந்திரமும் நம்மிடமிருந்து பறிபோகிவிடும் என்று கானல் நீர் போல் ஆபத்தானது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும் பொழுதே உங்களுக்கு அனுபூதி சமாதம் எச்சரிக்கிறது. ஏனென்றால் கானல் நீர் மாதிரி இன்று நமக்கு ஆபத்து நம் கண் முன்னாடி நிற்கிறது. கிட்ட போய் பார்த்தா இல்ல சரி நம்மளுக்கு நமக்கு தான் அப்படி தெரியுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் இது மிகப்பெரிய பேரழிவை, ஒரு சுனாமி போன்ற ஒரு பேரழிவை இந்த ஆட்சியாளர்களுடைய நம்பிக்கை துரோகம் கட்டாயம் இந்த நாட்டு மக்களை சீரழித்து விட போகிறது, அழிக்கப் போகிறது. இதில் மாற்று கருத்தே இல்லை. இதில் சுதந்திர இந்தியாவில் 70 ஆண்டு காலம் சுதந்திரத்திற்காக போராடிய மிகப்பெரிய கட்சிகள் இருந்தெல்லாம் இன்று இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் சுதந்திரத்திற்காக போராடிய பொழுது நம் நாட்டிற்கு சுதந்திரம் பெறும் பொழுது இருந்த மனநிலையில் இருந்தவர்கள் யாரும் இன்று உயிரோடு இல்லை. இன்றெல்லாம் அதன் பிறகு அதனுடைய தத்துவங்களையும் கொள்கைகளையும் பின்பற்றி வந்து அரசியல் கட்சிகளை நிர்வாகம் செய்பவர்கள் தன்னை ஒழிய மக்கள் மீது அக்கறையோ இந்த நாட்டின் மீது அக்கறையோ இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமோ சிறு துளி கூட இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக இருப்பவரிடமிருந்து வார்டு மெம்பராக இருப்பவர் வரை உச்ச நீதிமன்ற நீதிபதியிலிருந்து கீழமை நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய நீதிபதிகள் வரை குடியரசுத் தலைவரிடமிருந்து நம்ம விஓ வரை யாரிடமும் மக்களுக்கு அக்கறையோ நம்பிக்கை மக்கள் மீது நம்பிக்கையோ மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையோ துளி கூட கிடையாது. அனைவருமே மக்களை நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய அயோக்கியர்கள், இதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் இன்று நிர்வாகம் நீதித்துறை ஆட்சித்துறை அப்படித்தான் இருக்கிறது. இதை அனுபூதி சமாஜம் தன்னுடைய அனுபூதி அனுபவத்தில், அனுபூதி அனுபவம் என்று சொன்னால் இறைவனுடைய துணை கொண்டு நேரடியாக களத்தில் சென்று இந்த ஒவ்வொருவருடைய லட்சணங்களையும் ஆய்வு செய்து நாம் பெற்ற அனுபவங்களைத்தான் உங்களிடம் சொல்கின்றோம். இறைவன் நமக்கு என்ன நினைவு கொடுக்கிறாரோ அதன்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி செயல்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களைத்தான் அனுபூதி அனுபவமாக உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என் அனுபவத்திற்கு வராத, என்னிடம் ஆதாரம் இல்லாத எந்த ஒரு குற்றச்சாட்டையோ எந்த ஒரு குறையை பற்றியோ நான் உங்களிடம்
முன்வைக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நம் நாட்டு நம் நாடு நமக்கு நாடு முக்கியம், நம் நாட்டினுடைய அரசமைப்பு முக்கியம். இன்னைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் இருப்பதனால் நாம் அதை பின்பற்றுகிறோம். இல்லை என்று சொன்னால் இது ஒரு மன்னராட்சினா மன்னர் என்ன உத்தரவு கொடுக்கிறார் அதை நாம் பின்பற்றப் போகின்றோம். இல்லை இந்த நம் நாடு ஒரு சர்வாதிகார நாடாகவே இருந்தால் சர்வாதிகார நாடாக இருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய தலைவர் என்ன சொல்கிறார் அதை கேட்கப் போகின்றோம். ஆனால் இன்று நம் நாட்டிற்கு தலைவராக இருக்கக்கூடியது பிரதமரோ குடியரசுத் தலைவரோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ அல்ல. அவர்கள் எல்லாம் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் என்று, அவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் நம்ப வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. நாம் நம்ப வேண்டியதெல்லாம், நாம் கேட்க வேண்டியதெல்லாம், நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம், நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியதெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்றுதானே ஒழிய வேறு எதன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலும் கட்டாயம் நீங்கள் நம்ப வைத்து கருவறுக்கப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அந்த விரக்தியை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. கொத்து கொத்தாக மடியக்கூடிய நிலை இந்த மக்களுக்கு ஏற்படும். எனவே தன்னம்பிக்கையோடு இந்த தரணியை ஆண்ட தமிழகத்தில் பிறந்து இன்று உலகெங்கும் தன்னுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் தமிழக மக்களே, இந்திய குடிமக்களே, நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. எந்த கட்சிக்காரனும் எந்த ஆட்சியும் எந்த ஒரு அரசு நிர்வாகமும் எந்த ஒரு நீதித்துறையும் கட்டாயம் உங்களுக்கு நன்மையை பயக்காது. அவர்கள் அனைவரையும் இயக்குவது இந்திய அரசமைப்பு சட்டம்தான். அதை மீறி அவர்களால் ஒரு ஆணியையும் இங்கு புடுங்க முடியாது. எனவே நாம் இவர்களை நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களை நாம் அடக்கி நமக்கு கீழ் இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களாகிய நாம் அனைவரும் விழிப்புணர்வு பெற்று இந்திய அரசியலமைப்பை நாம் நம்பி அதன் மீது முழு நம்பிக்கை வைத்து அதை பின்பற்றி அதை ஏற்றுக்கொண்டு அதை மதித்து வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும் என்று நான் பலமுறை உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் யாரும் அதை கேட்க மாட்டேங்கிறீர்கள். இன்று உங்களுக்கு அந்த ஆபத்து வராத காரணத்தினாலே நீங்கள் அதை மேம்போக்காக விட்டு விடுகிறீர்கள். ஆனால் கட்டாயம் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் இதை வரக்கூடிய பேராபத்தை உணர்ந்து விட்டேன். எனவே உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் உணர வேண்டும். எனவே தமிழக மக்கள் அனைவரும் இந்த முக்கியமான இந்த நம்பிக்கை துரோகத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். எந்த கட்சியையும் நம்பியோ, எந்த ஆட்சி அதிகாரிகளை நம்பியோ, அரசு ஊழியர்களை நம்பியோ, நீதித்துறையை நம்பியோ நாம் வாழவில்லை. நாங்கள் தன்னம்பிக்கையோடு வாழ்கிறோம். என்னாய் உங்களால் ஏமாற்ற முடியாது என்கிற ஒரு வீரம், ஒரு தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நாம் வகுத்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம். இந்த நாட்டின் அரசமைப்பை தவிர நமக்கு பாதுகாப்பும் நமக்கு அரணாகவும் இருக்கப் போவது வேறு எதுவும் இல்லை. எனவே மக்கள் அனைவரும் தயவு செய்து எந்த அரசியல் கட்சியையும் நம்பி ஏமாந்து விட வேண்டாம். எந்த அரசு ஊழியரையும் நம்பி ஏமாந்து விட வேண்டாம். எந்த நீதித்துறையை நம்பியும் நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். நீங்கள் நம்ப வேண்டியதெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒன்றை தவிர வேறு எதையும் நம்பக்கூடாது என்று உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.